வணக்கம் நேர்களே, நேர்கள் அனைவருக்கும் எங்களது இதயம் கனிந்த மனம் நிறைந்த சுதந்திர நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு சுதந்திரமாக நாம் இருக்கிறோம் அப்படின்னா இந்த சுதந்திரத்தை போராடி பெற்று தந்த அத்தனை பேர்களுக்கும் எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது கண்டிப்பாக அதற்கு ஈடாகாது. இந்த சுதந்திரம், இந்த ஆனந்தம், இந்த மகிழ்ச்சி எல்லாமே அவர்களுடைய முயற்சி தான். ஸோ இந்த சுதந்திர தினத்தன்னைக்கு ஒரு நல்ல நிகழ்ச்சியை கொடுக்கலான்னு ஆசைப்பட்டோம். தடம் பதித்தவர்கள் நிகழ்ச்சி மூலமாக நிறைய பேர்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுத்தரலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சு. இந்த கற்றுத்தரலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்த உடனே சேலத்துடைய ஐக்கான், சேலத்துடைய அடையாளம், நிறைய கல்வியாளர்களை உருவாக்கிய பெருமை மிகுந்த ஒரு நிறுவனம் அப்படின்னா நம்ம மனசில் மட்டும் இல்லை, தமிழகத்து மக்களுடைய மனசில், இந்திய மக்கள் மனசில் வரக்கூடிய ஒரு கல்வி நிறுவனம் சோனா கல்வி குழுமங்கள். சோனா கல்வி குழுமங்களுடைய நிறுவனர் திரு வள்ளியப்பன் சார் இந்த சமயத்தில் பேசினா நிறைய விஷயங்கள் நமக்கு மோட்டிவேஷனாக இருக்கும், ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும். அப்படிங்கிறதுக்காகவே அவரை சந்திக்கிறதுக்காக அப்பாயின்மெண்ட் கேட்டு இன்னைக்கு நேரடியாக அந்த குழுமத்தின் வாசலில் இருக்கும். வாங்க இப்போ அவரை சந்தித்து அவர் என்னென்ன கருத்துக்கள் சொல்கிறார் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். எங்கள் நேர்கள் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய சுதந்திர தின வாழ்த்துக்கள். சோனா கல்வி குழுமங்களை ஆரம்பித்து ஏறக்குறைய 60 ஆண்டுகள் ஆகுதுன்னு கேள்விப்பட்டோம் சார். சுதந்திர தினமும் பார்த்தீங்கன்னா 73, சற்றேறக்குறைய 13 ஆண்டுகள் தான் வித்தியாசம் இருக்குது. இந்த 60 ஆண்டு காலமும் இந்த கல்வி பணியில் இருக்கீங்க. இதில் உங்களுக்கு எது ரொம்ப பிடித்தமானதாக இருக்குது, ஒரு சாதனை படைச்சதாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை இன்னும் சாதனை படைக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கா சார்? இன்னும் சாதனை படைக்கணும் நிறைய இருக்குது. நாங்கள் கிட்டத்தட்ட 1 லட்சம் இன்ஜினியர்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் இந்த 60 ஆண்டில். பாலிடெக்னிக்கு காலேஜிலலாம் 1 லட்சம் இன்ஜினியர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு அவங்களுக்கு எவ்வளவு எங்கள் கல்லூரி மேலே ஈடுபாடாக இருக்காங்கன்னா அவங்க எல்லாம் சேர்ந்து 1 கோடி ரூபாய்க்கு மேலாக ஒரு ஆடிட்டோரியம் கட்டித்தர்றாங்க. ஸோ இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இவ்வளோ கண்ட்ரிபியூட் பண்ணி பண்ணுறதுங்கிறது வெரி ரேர். அதனால் we are all very happy that our students are constructing an auditorium and we are calling it as alumni auditorium for the Chairajat Polytechnic. So இந்த சமயத்தில் இந்த விஷயம் கேட்டாக்கணும். 60 ஆண்டு காலமாக இந்த கல்வி பணியில் இருக்கீங்க. பட் வேறு ஏதாவது தொழில் செஞ்சால் இன்னும் கொஞ்சம் நிறைய சம்பாதித்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் நல்ல பேர் வாங்கியிருக்கலாம், இன்னும் நிறைய வருமானத்தை ஈட்டிருக்கலாம். பட் இதையே நீங்கள் இருக்கிறதுக்கு என்ன காரணம் சார்? நான் இந்த தொழிலாக செய்யலை, நான் தொழில் தனியாக செய்கிறேன். இதை ஒரு சோஷியல் சர்வீஸாக தான் செய்கிறோம். ஸோ we have different business. In addition, we are doing this. But now we are doing it so keenly that people think that it is we are doing full time. So the சோனா கல்லூரி ஆரம்பிக்கிறதுக்கு, அதாவது சேலம் அப்படிங்கிறது ஒரு 2ஆம் கட்ட நகரம் தான். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா 3ஆம் கட்ட நகரமாக தான் இருந்திருக்கணும். இப்போ தான் வளர்ச்சி இருந்திருக்கு. ஸோ மற்ற நகரங்கள், வேறு ஏதாவது நகரங்களுக்கோ அல்லது மதுரையோ அல்லது திருச்சியோ அல்லது சென்னையோ கோயம்புத்தூரோ ஆரம்பிக்காமல் சேலத்தை செலக்ட் பண்ணதுக்கு, சேலத்தில் ஆரம்பிக்கிறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா சார்? நாங்கள் ராஜேந்திரா மில்ஸ்னு ஒரு பெரிய மில்லிங்கை நடத்திக்கிட்டு இருந்தோம். அப்போது எனது பாட்டனர் கலைத்தந்தை கரும்பு தியாகராஜ செட்டியார் அவர்கள் ஒரு பாலிடெக்னிக் ஆரம்பிக்கணும்னு யோசனை பண்ணாங்க. ஸோ அப்போ மினிஸ்டர் வெங்கட்ராமன் அவர் வந்துட்டு ஒரு 5 பாலிடெக்னிக் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டை கூப்பிட்டு கொடுத்தாரு. அந்த மாதிரி கொடுத்ததில் சேலம் தியாகராஜர் பாலிடெக்னிக் அது வந்துட்டு இங்கே ஆரம்பித்தோம். அப்பொழுது ராஜாஜி அவர்கள் இருந்தாங்க. அவங்க வீட்டை தான் வாடகை பிடிச்சி நாங்கள் ஆரம்பித்தோம் 1958. அதுலேருந்து அப்படி வளர்ந்துக்கிட்டே வருது. அதுக்கப்புறம் தான் சோனா கல்லூரி வந்தது. அது 1997 ஃபாதர் ஆரம்பித்தாங்க. ஃபாதருக்கு வயசு 87 இருக்கும்போது அவங்க இந்த கல்லூரி ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி எல்லா கல்லூரிகளெல்லாம் சேர்ந்து சோனா ஆர்ட்ஸ் காலேஜையும் சேர்த்து 10,000 பேருக்கு மேலே படிச்சுட்ருக்காங்க. சோஃபார் மோர் தென் 1 lakh ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் பாஸ்ட் அவுட். ஸோ இந்த சமயத்தில் உங்களுடைய வாழ்க்கை, நீங்கள் ஆரம்ப கல்வி எங்கே முடிச்சிங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க, திருமண வாழ்க்கை, இதை பற்றி ஒரு சின்னதாக ப்ரீஃப் கொடுக்க முடியுமா சார்? நான் வந்துட்டு ஸ்கூல் படித்ததெல்லாம் சேலத்தில் தான், லிட்டில் ஃப்ளவர் ஹை ஸ்கூலில் தான் படித்தேன். அதுக்கப்புறம் மெட்ராஸில் லல்லா கல்லூரியில் படித்தேன். அப்புறம் பிகாம் வந்து பச்சையப்பன் கல்லூரியில் படித்தேன். தோ எனக்கு லைலா கல்லூரியில் சீட் கிடைச்சாலும் ஐ ப்ரிஃபர்ட் ஃபார் பச்சையப்பாஸ் காலேஜ். அப்புறம் இங்கே போனால் அண்ட் மை ஃபஸ்ட் ஸ்டெப் பச்சையப்பாஸ் வந்து தமிழுக்கு பேர் போன கல்லூரி. அதில் வந்து ஹிந்தி அசோசியேஷன் செக்ரட்டரி ஆனேன். தட் வாஸ் மை ஃபஸ்ட்டு பப்ளிக் ஜாப். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் ஐ பிகம் தி பிரசிடெண்ட் ஆஃப் தி காலேஜ் யூனியன். அந்த பச்சையப்பாஸ் ஹிஸ்ட்ரியிலேயே ஸ்ட்ரைக் நடக்காத வருஷம் நான் தலைவனாக இருந்த வருஷம்தான். அந்த வருஷத்துலேயும் இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் எப்படி ஒரு எமர்ஜென்சி இருக்கோ அந்த மாதிரி சைனீஸ் அக்ரெஷன் இருந்தது. ஸோ என்டையர் நேஷன் வாஸ் எமர்ஜென்சியில் இருந்தது. அப்போ காமராஜர் 2 தடவை எங்கள் கல்லூரிக்கு வந்தார். வந்துட்டு அப்போ எல்லாம் டொனேஷன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணாங்க. இப்போ நான் டைரியில் எழுதி வச்சுருக்கேன், நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்து 1917 ருபீஸ் கலெக்ட் பண்ணோம். அது வாங்குறதே காமராஜர் எங்கள் காலேஜுக்கு வந்து வாங்கிட்டு போனார். எந்த இயர் இருக்கும் சார் அது? 1962. ஏறக்குறைய அப்போ வந்து அநேகமாக பவுன் வந்து 60 ரூபா இல்லை 40 ரூபாய் கிடைச்சிட்டேன். ஸோ இப்போ என்ன 1900 என்ன வேல்யூ அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத சொல்கிறேன். அதுக்கப்புறம் கல்லூரி படிப்பு முடியுது சார். அதுக்கப்புறம் ஸோ ஐ ஃபினிஷ். அந்த அப்போ எனக்கு நிறைய பேர் அண்ணாதுரையை கூட்டியாந்து பேச வச்சோம் காலேஜில். ஸோ அந்த அவ்வளோ கூட்டம் நான் பார்த்ததே இல்லை, அவ்வளோ கூட்டம். ராஜாஜி வந்து பேசினார், காமராஜர் 2 தடவை வந்தார். ஸோ ஐ மேனேஜ் தி யூனியன் காலேஜ் யூனியன் வெரி வெல். அப்போ தான் இந்த சைனீஸ் அக்ரெஷனுக்கும் ரொம்ப இந்த என்டையர் ஸ்கூல் வாஸ் கன்வெர்டட் அஸ் NCC பேஸ். அவ்வளோ ட்ரைனிங் கொடுத்தாங்க. அது முடிச்சுட்டு எனக்கு இது கூட உண்டு, எனக்கு கொஞ்சம் தமிழ் பற்றும் உண்டு. அப்புறம் எங்கள் நகரத்தார் மாணவர் சங்கம் இருந்தது, அதில் நான் இருந்தேன். அப்போ அங்கே எங்கள் சமூகத்தில் யார் யார் பெரியவங்க இருந்தாங்களோ எல்லோரும் வந்து எங்களுக்கு அட்ரஸ் பண்ணாங்க. அப்போது முக்கியமாக சொல்லப்போனால் கண்ணதாசன் வந்து பேசினார், தமிழ்வாணன், குமுதம் ஆசிரியர் SAP, அதே போல் கலைத்தந்தை தியாகராஜ செட்டியார் அவர்கள், AMM முருகப்பு செட்டியார், இந்த மாதிரி எல்லோரும் வந்து பேசினாங்க. ஸோ தட் வாஸ் மை ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் பப்ளிக் லைஃப் இன் 1962. அதுக்கப்புறம் ஒவ்வொரு இதாக பார்த்துக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கேன். அந்த பீரியடில் அந்த சமயத்தில் உங்ககிட்ட வந்து எது சிறப்பாக இருந்து நீங்கள் சொல்ல முடியும் சார்? அதாவது கலை ஆர்வமா, இல்லை ஆளுமை திறனா, இல்லை இந்த வணிகம் செய்யக்கூடிய திறமையா சார்? அந்த காலகட்டத்தில், அந்த கல்லூரி படிக்கக்கூடிய காலகட்டத்தில், கல்லூரியில் படிக்கிற நான் வணிகம் செய்யணும்னு தான் நான் ஐ ஸ்டடிட் பிகாம். அது வணிகம் செய்கிறதுக்கு தான். அப்போ எனக்கு அங்கேருந்து நல்ல ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் இருந்தாங்க, ஆடிட்டர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. ஸோ ஐ ஹேட் அ வெரி குட் டைம் வித் தம். ஸோ வணிகமும் செய்யணும், அதே நேரத்தில் இந்த பப்ளிக் லைஃப்பாக இருக்கணுங்கிறது தான் என்னோடய ஆர்வம். சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சியா தடம் பதித்தவர் நிகழ்ச்சியில் இன்னைக்கு சோனா கல்வி குழுமங்களுடைய நிறுவனர் திரு வல்லியப்பன் சார் சந்திச்சுட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் நல்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து திருமணத்துக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை இருக்கும், திருமணத்துக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்கும். ஸோ அவருடைய திருமண வாழ்க்கை எப்படி, எங்கே அப்படிங்கிறத பற்றி தான் கேட்க போகிறோம். ஸோ இப்போ உங்கள் திருமண வாழ்க்கையை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லணும் சார். அதாவது எந்த வயதில் உங்களுக்கு திருமணம் செஞ்சாங்க, திருமணம் செய்யும்பொழுது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன இருந்தது, அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய எதிர்பார்ப்புகள் இருந்தது, இதை பற்றி என்னென்ன நீங்கள் அந்த வாழ்க்கையில் சந்தித்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? எங்கள் திருமணம் வந்துட்டு அரேஞ்சு மேரேஜ் தான். அவங்க வந்து தூரத்து உறவு. ஸோ 1966 எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. ஸோ நாங்கள் பார்த்துட்டு ஒரு 5-6 மாதம் நிச்சயதார்த்தம் பண்ணிகிட்டு இருந்தது. அந்த காலத்துலலாம் செல்ஃபோன்லாம் இல்லை, ஃபோனில் பேச முடியாது. இருந்தாலும் எங்கள் தகப்பனாரோட நண்பர் சொல்லி லெட்டர் எழுத சொல்லி சொன்னார். ஸோ அதுக்கு இமீடியட்டாக அந்த காலத்துலேயே ஷி ரிப்ளைட் ஆல்சோ. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய லெட்டர்லாம் எழுதணும். ஸோ அதெல்லாம் ஒரு தோஸ் டேஸ் இட் வாஸ் நெவர் ப்ராக்டிஸ்ட். சார் உங்கள் வாழ்க்கை துணைவியாக வரணும் அப்படிங்கிறதுக்கு சில விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க இல்லையா? அந்த விஷயங்கள்லாம் என்னென்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் எந்தளவுக்கு அவங்ககிட்ட இருந்துன்னு சொல்ல முடியுமா சார்? நான் எதிர்பார்த்தது மினிமம் ஒரு கிராஜுவேட் இருக்கணும்னு எதிர்பார்த்தேன், அது சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் அவங்களுக்கும். ஷி இஸ் பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ் கிராஜுவேட் அந்த காலத்தில். So I am happy that I got a graduate. Those days it's very difficult to get graduate in our community. ஸோ அந்த மாதிரி படிச்சுட்டு வந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இமீடியட்லி ஆஃப்டர் மேரேஜ் வி ஷிஃப்டட் டு பெங்களூர். அங்கே பெங்களூரில் போயிட்டுருக்கையில் அப்போல்லாம் நாங்கள்லாம் ஆரம்ப காலம் என்னோடய வாழ்க்கை மில்லெல்லாம் ஆரம்பித்தது. இந்த பிள்ளைகள்லாம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு இப்போ கார் இல்லைனாலும் ஷீ யூஸ் டு வாக் த டிஸ்டன்ஸ். நான் காலையில் ஸ்கூலில் விட்டுட்டு போயிடுவேன், சாயந்தரம் வரையில் இங்கே ஒரு கிலோமீட்டர் வாக் பண்ணிவிட்டு அந்த குழந்தைகளை கூட்டிகிட்டு வருவா. அந்த மாதிரி ஷீ கோஆப்ரேட்டட். தோ ஐ ஷிஃப்டட் டு பெங்களூர், ஃபார் ஹர் கோஆப்ரேஷன் வாஸ் கிரேட். அதர்வைஸ் ஐ வுட் நாட் ஹேவ் பீன் சக்ஸஸ்ஃபுல் தேர். அதே மாதிரி அப்புறம் என்ன ஆச்சுட்டா இன்னொரு கார் வாங்கினோம். அதுக்கு ஷீ ஸ்டார்டட் டிரைவிங் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு தென் ஸ்கூலுக்கெல்லாம் டிரைவிங்லேயே போய் கூட்டிகிட்டு வந்துட்டு பிள்ளைகளெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஷீ ஆல்சோ ஸ்டார்டட் இன்ட்ரெஸ்ட் இந்த சோஷியல் ஒர்க். நான் ரோட்டரி கிளப்பில் இருக்கையில் அவர் இன்னர் வீல் கிளப்பில் இருந்தான். தென் ஷீ பிகேம் தி பிரசிடென்ட் ஆஃப் தி பெங்களூர் இன்னர் வீல் கிளப். அது ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் அண்ட் பிக்கஸ்ட் கிளப் இந்த ரோட்டரி. ஸோ அந்த மாதிரி அதில் நிறைய சேவையெல்லாம் செய்திருந்தா அவளே கூட நீங்கள் கேட்கலாம். ஓகே, இல்லை ஐ எம் ஃபார்ச்சுனேட் டு கெட் சச் அ ஒண்டர்ஃபுல் பர்சன் அஸ் மை ஹஸ்பண்ட். அவர் எல்லா விதத்துலேயும் நான் எதிர்பார்த்தது அதில் ஃபுல்ஃபில் பண்ணார். ரொம்ப ஒர்க்காகாலிக்குனே சொல்லலாம். யூஸ் டு காலையில் போனால் நைட்டு தான் வருவார். மில்லுக்கு போனால் அப்படியே வேலை சண்டே கூட ஒர்க் பண்ணுவார். எப்போ ஹி லவ்ஸ் டு ஒர்க்கு, அதனால் இது ஒர்க்காகாலிக்குனே சொல்லலாம். இப்போ தான் இந்த ஒரு 10 வருஷமாக தான் சண்டே லீவ் எடுத்துகிட்ருக்காங்க. அதுக்கு முன்னாடி சண்டே கூட யூஸ் டு ஒர்க். இப்போ கூட சண்டே கூட இங்கே வந்தால் மார்னிங் அண்ட் ஈவினிங் போய் இதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பசங்கள்லாம் பிள்ளைங்கள்லாம் சத்தம் போடுவாங்க, நீ சண்டே ஒர்க் பண்ணக்கூடாது, லீவ் எடுக்கணும், ஜாஸ்தி ஒர்க் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. அந்த இருந்தாலும் ஈவன் நவ் ஆல்சோ ஹீ இஸ் ஒர்க்கிங். தாவரக்கரின்னு ஒரு வில்லேஜ் பெங்களூர் பக்கத்தில், அதை நாங்கள் அடாப்ட் பண்ணியிருந்தோம். பண்ணிவிட்டு அந்த ஸ்கூல், அதுக்கு ஒரு ஸ்கூல் பில்டிங் கட்டி, என்னோடய பீரியடில் நான் ஒரு ஸ்கூல் பில்டிங் கட்டி கொடுத்தோம். அதுக்கு ஃபர்னிச்சர்லாம் பண்ணி கொடுத்தோம். அப்புறம் வி ஹேண்டட் ஓவர் த டு முனிசிபாலிட்டி டு டெய்லி பண்ணோம். அப்போ வந்து எவ்ரி வீக் யூஸ் ஒரு சத்து பால் உருண்டை, சத்து மாவு உருண்டைன்னு சொல்லி பிள்ளைங்களுக்கு எவ்ரி வீக் பண்ணி ஒன்று கொடுத்துட்ருந்தோம். அவங்கக்கிட்ட உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த விஷயம் அவங்க சமையல் செய்கிற விதமாக, இல்லை விருந்தினர்களை உபசரிக்கிற விதமாக, இல்லை குழந்தைகளை வளர்க்குற விதமாக, இல்லை உங்களுக்கு எப்போவுமே துணை தர்ற அந்த விதமாக? சரி, ஒன் திங், நாங்கள்லாம் எப்போவுமே பிறவை சைவம்னு சொல்லுவோம். ஏன்னா கலைத்தந்த வழியில் வந்ததுனால நான் வெஜிடேரியனே தொட்டதில்லை. கல்லூரியில் கூட பூரா வெஜிடேரியன் தான். ஆனால் அவங்க குடும்பத்தில் நான் வெஜிடேரியன் ரொம்ப சாப்பிட்றவங்க. அதை சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு ஷீ இஸ் ஆல்மோஸ்ட் வெஜிடேரியன் நவ். ஸோ தட் வி அப்ரிஷியேட். அது கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் ஷீ ஹஸ் அட்ஜஸ்டட். அந்த ஒரு சைவ ஃபேமிலிக்கு வந்துட்டா இப்போது. ஸோ குழந்தைகள் அப்படின்னு சொல்லும்போது குழந்தைகளை பற்றி என்ன உங்களுக்கு? என்ன, எனக்கு ரெண்டு பையங்க. ஸோ ஷி ஹஸ் brought them in a good way. இன்றைக்கி நல்லா அவங்க வேலை செய்கிறாங்க. ஸோ பெரியவர் சொக்குன்ட்டு பெங்களூரில் இருக்கார். இப்போ சின்னவர் தியாகுன்னு இங்கே இருக்கார். ஸோ ஷி ஹஸ் raised them in a good way. ஸோ இங்கே பிறந்து இங்கே வளர்ந்து இங்கே படிச்சிருக்கும்போது ஒரு புதிய கல்ச்சர் அப்படின்னு சொல்லலாம். அந்த பெங்களூர் அப்படிங்கிறது வேறு மாநிலம், வேறு மொழி பேசக்கூடியவங்க. அங்கே எப்படி உங்களால் போயிட்டு உங்களை ஈடுபடுத்தி அங்கே அடாப்ட் ஆக முடிஞ்சது? அதே மாதிரி உங்கள் மனைவியோடு சேர்ந்து அங்கே அடாப்ட் ஆக எப்படி முடிஞ்சு? அவங்க எப்படி அடாப்ட் ஆனாங்க சார்? ஸோ அந்த காலத்தில் நான் 23 வயசு எனக்கு. அப்போது நான் பெங்களூரில் போய் என்னை செட்டில் ஆனேன். இப்போ ஃபாதர் சொன்னாங்க, நீ இந்த மில்லை பார்த்துக்க. தமிழ்நாட்டில் எங்களுக்கு டெக்ஸ்டைல் மில்லுக்கு அந்த காலத்தில் லைசன்ஸ் வேணும், அப்போ இங்கே கிடைக்கல. ஸோ பட் கர்நாடகா கவர்மெண்ட் கூப்பிட்டு எங்களை கொடுத்தாங்க பெங்களூர் பக்கத்தில். ஸோ அங்கே போய் ஆரம்பித்தோம். அதில் ஆரம்பித்த தேதி 1ஆம் தேதியில் ஃபஸ்ட்டு டேலேருந்து நான் தான் பார்த்துக்கிட்டே வந்தேன். ஸோ மெனி சேலஞ்சஸ் ஐ ஃபேஸ்ட். அப்போ வந்துட்டு அது பார்டர் ஆஃப் பெங்களூர் டிஸ்ட்ரிக்ட் அண்டு பெங்களூர் ரூரல் மினிஸ்ட்ரி. யார் வந்தாலும் அங்கே வந்து நிறுத்துவாங்க. அந்த கலெக்டரு, அதை டிசின்னு சொல்லுவோம், டிப்டி கமிஷனர், போலீஸ் ஆஃபீஸில் வந்திருப்பாங்க. அப்போ நானும் இருப்பேன். அது அவங்களெல்லாம் நிறைய பழக்கம் ஆச்சு. ஏன்னா நான் போனப்போ ஒரு ஆஃபீஸரையும் தெரியாது, ஒருத்தரையும் தெரியாது. அப்படியே மெதுவாக அங்கேருந்து பழகி பழகி எல்லோரும் அந்த ஊர் மக்களெல்லாம் எனக்கு ஹெஜாலான்னு சொல்லுவோம், ரொம்ப பழகிட்டாங்க அந்த ஊர் எம்எல்ஏ எல்லாம். ஸோ லைக் தட் ஐ டெவலப்டு கான்டாக்ட்ஸ். தென் நாங்கள் மில்லு இருக்கிறதுக்கு வள்ளியப்பா நகர்னு பேர் வச்சாங்க. ஸோ இங்கேருந்து போயிட்டு அங்கே ஆரம்பிச்சுட்டு வள்ளிப்பா நகர்னு ஒரு அந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு இட்ஸ் ரியலி ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம். கடைசியில் பல காரணங்களால் அந்த மில்லை சரியாக ஓட்ட முடியல, அதை நிறுத்த வேண்டியதாக போச்சு. அப்போ எனிபடி உட் ஹவ் சோல்டு தட் மில். அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, அந்த மில்லை விற்கக்கூடாது, ஏன்னா வள்ளியப்பா நகர்னு பேர் வச்ச இடத்துல நம்ம விற்றுட்டு வந்து அர்த்தம் இல்லை அப்படின்ட்டு ஐ சோல்டு ஆல் த மிஷின்ஸ் அண்ட் ஆல் அதர் அதர் ப்ராப்பர்ட்டிஸ், தென் சேவ் த மில். இன்றைக்கி அந்த மில்லு வந்துட்டு அதில் நாங்கள் நிறைய லாஜிஸ்டிக்ஸ் பண்ணுறோம், நிறைய ஃபேக்ட்ரிஸ் கொடுத்துருக்கோம். மில்லு ஓட்டினா என்ன ப்ராஃபிட் இருக்குமோ அதை விட கூட ப்ராஃபிட் பண்ண சம்பாரிச்சிட்ருக்கேன். ஸோ அந்த பக்கம் அப்படியே வந்துட்டு தென் ஐ பிகம் தி சேம்பர் ஆஃப் காமர்ஸ் பிரசிடெண்ட், அதாவது கர்நாடகா ஃபெடரேஷன் ஆஃப் கர்நாடகா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் பிரசிடெண்ட். அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரீஸ் சேம்பர் பிரசிடெண்ட்டுன்னு ஒன்று என்னை கூப்பிட்டு கொடுத்தாங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக கர்நாடகா டெக்ஸ்டைல் மில் அசோசியேஷனோட பிரசிடெண்ட்டாக நான் கண்டினியூ பண்ணுறேன். அதே மாதிரி மற்ற மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன், ஸோ மெனி அசோசியேஷன்ஸ் ஐ வாஸ் இன்வால்வ். இன்றைக்கும் ஐ எம் member of so many associations and then past presidents of almost all the associations there. சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சியாக தடம் பதித்த ஒரு நிகழ்ச்சியில் சோனா கல்வி குழுமங்களில் இருக்கக்கூடிய வள்ளியப்பன் சாரை பற்றி தான் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம். தடம் பதித்தவர்களுக்கு சரியான நபர் தான். ஸோ அவருடைய குடும்பத்தில் யார் யார் இருக்காங்க அப்படிங்கும்போது அவர் அறிமுகப்படுத்தின அவருடைய இளைய மகன் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் சோனா குழுமங்கள் திரு தியாகராஜன் சார் இருக்கார். ஸோ அவர்கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம் சார். ஒரு பிரபலமானவர்களுக்கு மகனாக பிறக்கிறது ஒரு பெரிய பாக்கியம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் உங்களுக்கு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, எதுலாம் உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது சார்? ஸோ இது அப்பா மட்டும் இல்லை, ஐயா பாட்டையா தியாகராஜ் செட்டியாரிலிருந்து நாங்கள் பரம்பரையாக வந்தவங்க. ஸோ அதனால் நிறையா லேர்னிங் ரொம்ப ஏர்லி ஏஜஸ்லேயே பிறந்ததுலேருந்தே ஆல்மோஸ்ட் லேர்னிங் மாதிரி வந்துடும். பிகாஸ் இப்போ பிஸ்னஸாக இருக்கட்டும், லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், கல்ச்சராக இருக்கட்டும், அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நம்ம ஓட ஹெரிட்டேஜ் இம்பார்ட்டன்ஸு, கோயிலுக்கு போகிறது, ஸோ ஃபேமிலி பிலாங்கிங்கு, ஸோ இதெல்லாம் வெரி ஏர்லி ஸ்டேஜ்லேருந்தே நாங்கள் எனக்கு மட்டும் இல்லை, ஆல் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அது மாதிரி ஒரு பழக்கம் வழக்கம் இருக்கும். செகண்ட்லி இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் அ மோர் ஆர் லெஸ் செமி பிஸ்னஸ் ஃபேமிலி. ஸோ பிஸ்னஸும் ஃபேமிலியும் மோர் ஆர் லெஸ் எம்பெடட்னு சொல்லலாம். ஸோ அதனால் நிறையா லேர்னிங் இன் பிஸ்னஸ் வெரி ஏர்லி ஏஜ்லேயே. எனக்கு வெரி ஏர்லி ஏஜ்னால் நான் 6-7 நம்ம டெக்ஸ்டைல் மில்லுக்கு போய் அப்போல்லாம் ஃபாதருக்கு அப்போ டெக்ஸ்டைல் மில்லுக்கு ஆல்மோஸ்ட் டெய்லி போவாங்க. ஸோ எம்எல்ஏலாம் எனக்கு கிரிக்கெட் கூட போல் பண்ணியிருக்காங்க எனக்கு அந்த காலத்தில். இன்றைக்கெல்லாம் எம்எல்ஏ போல் பண்ண முடியும்னு யோசிச்சு பார்க்க முடியுமா? ஸோ அதனால் ராம்நாம பிடுதி எம்எல்ஏ இருப்பார், ஃபாதருக்கு நல்லா தெரிஞ்சவர், அதெல்லாம் கிரிக்கெட் கூட ஆடியிருக்காரு. ஸோ அந்த டைம்லேருந்து லாட் ஆஃப் லேர்னிங் ஏர்லி ஏஜஸில் இருக்குது. சார் அப்பா கிட்ட வள்ளியப்பன் சார்ட்டு நீங்கள் ரோல் மாடலாக என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுவீங்க? அதே மாதிரி உங்களுக்கு ஹீரோ எப்போவுமே தந்தைக்கு ஹீரோயிசம் தான் சொல்லுவாங்க, ஹீரோ அப்பா தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஹீரோயிசமாக இதெல்லாம் இருக்குது. ரோல் மாடலாக நிறையா பேரை வச்சுக்கலாம். பட் ஐ திங்க் த பிக்கெஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் யூ லேர்ன் ஃப்ரம் சம் ஒன் லைக் மை ஃபாதர் இஸ் இங்கிலீஷில் ஒரு சேயிங் இருக்குது, இஃப் யூ லவ் யுவர் ஜாப் யூ நாட் கான் டு நாட் டன் அ சிங்கிள் டே ஆஃப் ஒர்க்குன்னு. ஸோ தட் இஸ் த பிக்கெஸ்ட் ஐ வுட் டேக் பிகாஸ் லாஸ்ட் ஆல்மோஸ்ட் 55-60 years இப்போ he has been continuously working and இப்போ continuously working இருந்தாலும் we are not machines. But at the same time அதை பிடிச்சிருந்துச்சுன்னா அது நீங்கள் வேலைக்கு போகாத மாதிரி தான் இருக்கும். ஸோ that is a very very big aspect. So and handling of pressure. So pressure you make it a pleasure. So that is a very negativity positive கொண்டு வந்துட்டா that's a big effect. ஸோ அண்ட் தென் மல்டிபிள் பிஸ்னஸ் ஹேண்ட்லிங். ஸோ இப்போ நீங்கள் எங்கள் ஃபேமிலியிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 8 to 10 டிஃப்ரெண்ட் வெர்டிகல்ஸ் இருக்குது. அது சிலது டெக்ஸ்டைல்ஸ் மாதிரி இருக்கிறது அந்த காலத்துலேருந்து வந்துட்டுருக்கு, பிளான்டேஷன்ஸ் வந்துட்டுருக்கு, எஜுகேஷன் பிஸ்னஸ்ன்னு சொல்லலாம், இல்லாட்டா இட் குட் பி சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி மாதிரி. பட் அதுக்கப்புறம் புதுசாக இப்போ டெக்னாலஜி வந்ததுக்கப்புறம் நிறையா டெக்னாலஜி டெவலப்மெண்ட் நிறையா வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் இவல்யூஷன் கீப் ஆன் சேஞ்சிங். ஸோ இப்போ இந்த கொரோனா வந்துச்சு, ஆமாம் எல்லாருக்கும் கஷ்டம் தான், ரைட் ஃப்ரம் எம்டி சேர்மன் லெவல்லேருந்து இருக்கவங்கெல்லாம் கஷ்டம். ஸோ அது கஷ்டம்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா தென் நம்மளுக்கு வந்து வி வில் ஒன்லி பி இப்போ வந்து இப்போ பிள்ளைங்க அழுந்துக்கிட்டே இருந்தால் என்ன பண்ண முடியும் அன்லெஸ் யூ கம் அவுட் அண்ட் டூ சம்திங் பாசிட்டிவ் அது மாதிரி. ஸோ அந்த அந்த மைண்ட் செட்டு ஆட்டிடியூட்டு அந்த டெவலப்மெண்ட்லாம் ஏர்லி ஏஜஸ்லேருந்து ஃபாதர் மாதிரி ஆள்கிட்டருந்து வந்தனால இட் இஸ் அ வெரி பிக் இன்ஸ்பிரேஷன் ஃபார் அஸ். ஸோ உங்களுடைய ஆம்பிஷன் என்ன? ஸோ ஆம்பிஷன்னு வந்து இட் இஸ் அ பிக் வேர்டு. Ambition is not it's a target, but I think continuous growth and serving the people, because நம்ம என்ன பண்ணாலும் win இருக்கணும். ஸோ நம்ம மட்டும் வந்து if you are only developing ourselves, it is not the right attitude. ஸோ இப்போ டெக்ஸ்டைல் மில்லாக இருக்கட்டும், அந்த காலத்துலேருந்து 1930s 40s my great grandfather started to give jobs. ஸோ இப்போ வேலை தர மாதிரி வந்து பண்ணணும். இப்போ வந்து சேர்மன் அப்பா வந்து சொன்ன மாதிரி 1,00,000 பேர் வந்து தேர் லைவ்லிஹுட் வி ஹவ் கிரியேட்டட் இந்த சோனா குடும்பத்தில். ப்ரொஃபஸர்ஸு பிரின்ஸிபல்ஸு இருக்கவங்கெல்லாம் சேர்ந்து வி ஹவ் கிரியேட்டட் தட் 1,00,000 people. 1,00,000 பேருக்கு நீங்கள் வந்து இன்றைக்கி ஈவன் ஆவரேஜ் சம்பளம் வந்து நீங்கள் 40,000 50,000 ஒரு மாதத்துக்கு எடுத்தால் கூட யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு மச் ஆஃப் வேல்யூ கிரியேஷன் தட் வி ஹவ் டன். ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் சேலத்துக்கு எடுத்துக்கிங்க, சேலத்துக்கு வந்து என்டர்ப்ரனர்ஷிப் இன்னும் டெவலப் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பிகாஸ் நீங்கள் வந்து சேலம் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால ஐம் டெல்லிங் யூ திஸ். இருக்க ஊரெலாம் இட் இஸ் நோன் ஃபார் சம்திங். ஸோ இப்போ திருப்பூர் இஸ் நோன் ஃபார் டிஷர்ட்ஸ் நிட்வேர், கோயம்புத்தூர் இஸ் நோன் ஃபார் பம்ப்ஸ் வெரி திங்ஸ், நாமக்கல் இஸ் நோன் ஃபார் மல்டிபிள் திங்ஸ். சேலத்தில் மாம்பழம் மட்டும்தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து மற்ற ப்ராடக்ட்ஸை கொண்டு வரணும். ஸோ வந்து என்டர்ப்ரனர்ஷிப் டெவலப் பண்ணுறதுக்கு வந்து சேலத்துக்கு வி ஆர் டேக்கிங் அ லாட் ஆஃப் இனிஷியேட்டிவ்ஸ். ஸோ அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி, இன்றைக்கி டெக்னாலஜி இண்டஸ்ட்ரி வி ஆர் டூயிங் எக்ஸலென்ட்லி வெல் இன் த எஜுகேஷன் ஃபீல்டு. ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில் எஜுகேஷனில் வி ஆர் ட்ரைங் டு மூவ் இன் டு தட் ஸ்பேஸ் நவ். ஸோ நேச்சுரோபதி அண்ட் யோகா ஆயுஷ் ஃபார்மேட்டில் வந்து இன்றைக்கி வந்து லாட் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் அண்ட் க்ரோத் இஸ் தேர் டுடே. ஸோ அந்த ஆயுஷில் வி ஆர் செட்டிங் அப் ப்ராபப்ளி ஒன் ஆஃப் சவுத் இண்டியாஸ் ஃபர்ஸ்ட் ஆயுஷ் கிளினிக் இங்கே சோனாவில் செட்டப் பண்ணுறோம். அண்ட் த காலேஜ் வில் பி ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் நேச்சுரோபதி அண்ட் இந்த காலேஜ் இட் வில் பி இன் சேலம். So it will be a completely college as well as hospital. So idu vande ungalku this is all to create a space in the medical field, create education in a very big way, create sports and entertainment, because ipo vande inda corona nala sports and entertainment konjam slow a iruke, but sports vande iniki is becoming very important in thing. And technology development vande college moolama vande we are trying to do incubators, business incubators. ஸோ அது நீங்கள் இன்க்யூபேட்டர்ஸ்ன்னு போட்டிங்கன்னா நிறையா க்ரோத் பொட்டென்ஷியல் வரும். ஸோ இப்போது அப்பா உங்களை வந்து என்னவா ஆகணும் அப்படின்னு நினச்சார் அப்படின்னு ஏதாவது ஞாபகம் இருக்கா சார்? இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு தந்தைக்கு வந்து தன்னுடைய மகன் இந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் போகணும், இந்த மாதிரி விஷயங்களில் சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிப்பாரு. அந்த மாதிரி ஏதாவது அவர் யோசிச்சு வச்சிருக்காரா சார்? அவர் பிளான் பண்ணி வச்சதுனால இல்லை நீங்கள் அவர் நினைக்கிறத விட அதிகமாக நீங்கள் செயல்பட்டு இருக்கீங்களா சார்? இப்போ வந்து சீரியஸாக வந்து ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைலில் தான் இருக்கணும்னு பார்த்தாங்க. We all started textile industry தான் எங்களுக்கு இங்கே கொண்டு வந்திருக்கு. பட் there is another saying in Salem in the English, what is brought you here may not get you where you should go, so to where your destiny or target should be. ஸோ இன்றைக்கி டெக்ஸ்டைல் வந்து அந்த காலத்தில் ஸ்டார்ட் பண்ணது வந்து இட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்பேஸ். இன்றைக்கி வந்து டெக்ஸ்டைல் இஸ் வெரி குட், பட் இட்ஸ் மச் மோர் யூனோ. ஒரு டெக்ஸ்டைல் இறங்கினீங்கன்னா மற்ற பிஸ்னஸ் பண்ண முடியாது. ஸோ he wanted me to continue in textiles, but we have moved along things. So what the generation business nu pathinga and the time ku endha business is proper, and the time ku enna evolution and the or company a irukadum or education a irukadum. So for example 30 40 50 varsham munadi ella pannumbodhu technology illa, it is only manufacturing, it is machine, it is electrical electronics. Innikku vand technology has become very big area. ஸோ இப்போ வந்து டெக்னாலஜி சைடில் வந்து வி ஆர் ட்ரைங் டு மூவ். ஸோ அந்த சைடில் வந்து வி ஆர் ட்ரைங் டு யூனோ எம்பெட் த 3 ஜென்ரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எங்களுக்கு இப்போ. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வச்சு இப்போ ஃபாதர் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அதில் வந்து இப்போ ஆஸ் அ மென்டர், ஃபைனான்ஸ் மென்டர், ஆஸ் அ கைடு. அது ஒரு ப்ராப்ளம் பார்த்தாவே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அது நடக்குமா நடக்காதான்னு. ஈவன் இஃப் ஹி டஸ் நாட் நோ த டெக்னாலஜி பிஹைண்ட் இட், ஹீ குட் அண்டர்ஸ்டாண்ட் தட் அண்ட் கைட் அஸ் இன் த டைரெக்ஷன். ஸோ இந்த டைரெக்ஷன் லீடர்ஸ்னால் இன்றைக்கி வந்து வி ஆர் ஃபைண்டிங் இட் வெரி ஃபாதர் மாதிரி ஒரு 50-60 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்களை மல்டிபிள் பிஸ்னஸில் இருக்கிறதுல வந்து பெரிய அட்வான்டேஜ் எங்களுக்கு. ஸோ தட் இஸ் ஒன் திங். அண்ட் அவங்க நினச்சி பார்த்ததுல வந்து ஜென்ரேஷன் கேப்புன்னு சொல்லுவாங்க பாருங்கள். ஸோ தட் இஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் சேஞ்சிங். ஸோ அந்த ஜென்ரேஷனில் வந்து மேபி யூனோ ஒன் ஆர் டூ ஏரியாஸ் தட் மேபி ஹீஸ் வியூ அண்ட் ஆர் வியூஸ் ஆர் மேபி ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட், பட் அதர்வைஸ் இட் இஸ் அ லாங் டேர்ம் அப்ஜெக்டிவ் ஆஃப் க்ரோத். ஸோ இப்போ இந்த கல்வி பணி அப்படிங்கிற விஷயம் தந்தையோட உங்கள் தந்தைகிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பணி. ஸோ இந்த பணியில் வந்து நீங்கள் எதெல்லாம் வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டுருக்கீங்க சார்? ஸோ இன்றைக்கி வந்து அங்கே எஜுகேஷன் வந்து இட் இஸ் பிகம் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் பிராண்ட் நேம்ஸ் ஆஃப் அவர் குரூப். இன்றைக்கி சோனா காலேஜ், தியாகராஜர் பாலிடெக்னிக், சோனா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் எங்கள் கேம்பஸில் வந்து 10,000 பேர் ஸ்டடி பண்ணுறாங்க. இன்றைக்கி ஸ்கூல் வந்து இப்போ வந்து லாஸ்ட் மந்த் வி ஹவ் ஸ்டார்டட் கேஜி, எல்கேஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரௌடாக சொன்ன பார்த்தா வி ஆர் டூயிங் கேஜி டு பிஜி, போஸ்ட் கிராஜுவேட் வரைக்கும் பண்ணுறோம் இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி வந்து இந்த இவல்யூஷன் இஸ் பீன் ஆல் பிகாஸ் ஆஃப் த சிஸ்டம்ஸ். ஸோ இப்போ நீங்கள் பாலிடெக்னிக், தியாகராஜர் பாலிடெக்னிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டிடேட் ஸ்டூடெண்ட் பாஸ் பண்ணி 60 வருஷம் முன்னாடி பாஸ் பண்ணார். இன்றைக்கி வந்து அவரும் மண்டே மார்னிங் டெஸ்ட் எழுதியிருக்காரு, இன்றைக்கி இருக்கிறவரும் மண்டே மார்னிங் டெஸ்ட் எழுதுறாரு. இன்றைக்கி அந்த டெஸ்ட்டெல்லாம் எழுதுனால தான் இன்றைக்கி வந்து எங்களுக்கு வி ஆர் பாசிங் மெனி டெஸ்ட். ஸோ இன்றைக்கி வந்து இந்தியாவில் வந்து டாப் ரேங்க்ட் இன்ஸ்டிடியூஷன் 3 இன்ஸ்டிடியூஷனும் இப்போ ஒரு லெவலுக்கு வந்திருக்குன்னா இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் வாட் 60 years 50 years 40 years முன்னாடி பண்ணது வந்து இன்றைக்கி இட் இஸ் ஷோயிங் ஃப்ரூட்ஸு. ஸோ இன்றைக்கி வந்து இப்போ ஃபாதர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹீ ஃபோக்கஸஸ் லாட் ஆன் த கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இன்றைக்கி எங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்திங்கன்னா எங்களோட எனி பில்டிங் பார்த்திங்கன்னா இட் வில் பி ஆஸ் குட் அஸ் எனி. நிறையா செலிப்ரிட்டிஸ் ஹவ் கம், பிக் பிஸ்னஸ் பீப்புள் ஹவ் கம். இது வந்து ஐஐடி மாதிரி இருக்குது உங்கள் கேம்பஸ்ன்னு சொல்கிறதுக்கு நிறையா பேர் சொல்லிட்டு போவாங்க. அண்ட் another thing, இன்றைக்கி எங்கள் லேபுக்கு போனால் எனி லேபு, நீங்கள் மெக்கானிக்கலாக இருக்கட்டும், சிவிலாக இருக்கட்டும், ஐடியாக இருக்கட்டும், எனி லேபு ஏதாச்சும் ஒரு எக்யூப்மெண்ட் வேலை செய்யாட்டா இம்மீடியட்லி chairman will take action. ஸோ 1914 இருக்கிற ஒரு டிராயிங் மிஷின் வந்து பாலிடெக்னிக்கில் இருக்குது. அது கூட இன்றைக்கி நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா வேலை செய்யும். ஸோ 108 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மிஷின், 106 வருஷம் முன்னாடி இருந்த மிஷின் இன்றைக்கி கூட வேலை செய்யும். ஸோ அந்த லெவலில் வந்து நம்மலாம் பண்ணனால தான் வி ஆர் ஆல் என்ஜாயிங் த ப்ரெசண்ட் ஸ்டேட்டஸ். டுமாரோஸ் டெக்னாலஜி டுடேன்னு சொல்கிற மாதிரி இந்த 3T ப்ரோக்ராம் இஸ் வாட் வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன். ஸோ அது வந்து லெட் இட் பி எம்பெடட் சிஸ்டம், லெட் இட் பி IoT, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டீப் லேர்னிங், மிஷின் லேர்னிங்ஸ், இதுக்கெல்லாம் வி ஆர் ஃபார்மிங் அ கம்ப்ளீட் குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபேக்கல்ட்டி ஹூ கேன் ஆக்சுவலி ஒர்க் வித் இண்டஸ்ட்ரி. ஸோ இண்டஸ்ட்ரியோடு சேர்ந்து அவங்களுக்கு வந்து ஹேண்ட்ஸ் ஆன் அப்ரோச். ஸோ பிளேஸ்மெண்ட்ஸு, டெவலப்மெண்ட்ஸு, அவங்கள என்டர்ப்ரனர்ஷிப்பு, இதெல்லாம் பெரிய அளவுக்கு கொண்டு வரதுக்கு we are trying to do, and I'm sure this would show a lot of development in not only Sona but the complete region of Salem. நன்றி சார், வாழ்த்துக்கள். இந்த சுதந்திர தினத்தில் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் ஈடேறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ தேங்க்யூ. சுதந்திர தினத்தில் நீங்கள் தடம் பதித்த நிகழ்ச்சியில் சோனா குழுமங்களுடைய நிறுவனர் திரு வல்லியப்பன் சாருடைய குடும்பத்தை பார்த்துட்ருக்கோம். அவருடைய இளைய மகனார் திரு தியாகராஜன் அவருடைய குடும்பத்தை பார்க்கலாம். சார், உங்கள் ஃபேமிலி நீங்கள் அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்களேன். இது வந்து என் ஒய்ஃபு சீதா, என்ன கிருஷிதா மை எல்டர் டாட்டர், அண்ட் சோனாக்ஷி மை யங்கர் டாட்டர். அண்ட் இவங்கெல்லாம் வந்து பெங்களூரில் படிச்சுட்டு இருக்காங்க. ஆல் ஆஃப் அஸ் ஆர் ஃப்ரம் பெங்களூர், லிவிங் இன் பெங்களூர். அண்ட் ஐ வுட் சே தட் ஐ எம் மோர் அ சேலம் பர்சன் தென் அ பெங்களூர் பர்சன். அண்ட் இப்போ என்னென்னா அவங்களுக்கு வந்து சேலத்தில் வந்து 5 மாதமாக இங்கே இருந்து வந்து கரோனா டைமில் இருந்து இங்கே சேலம் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. வெதர்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஐ திங்க் ஏற்காட் மாதிரி டெய்லி மழை வருது சாயங்காலம். ஸோ அதனால் தேர் யூஆர் லைக்கிங் இட். யா, வாட் யூ லைக் அபவுட் சேலம்? இட்ஸ் நைஸ். வாட் யூ லைக் அபவுட் சேலம்? எவ்ரிதிங் இஸ் நைஸ். ஒரு குடும்பத்தில், ஒரு பெரிய குடும்பத்தில், இந்த ஒர்க் ஆல்கஹாலிக்காக இருக்கக்கூடிய குடும்பத்தில் நீங்கள் வரீங்க அப்படிங்கும்போது நீங்கள் என்னெல்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தீங்க, அதெல்லாம் எப்படி உங்களுக்கு வந்து சரியாக இருந்துச்சு? நீங்கள் அடாப்ட் ஆகிட்டீங்களா? இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இல்லை, எல்லாமே எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. I think I just adapted to the situation over here. Avladha. Okay. Ungalude maamanar adhu chairman sir atta ungalku romba pidicha vishayam enna adala edala vande ungalude kanavarta vice chairman ta irukku. Neenga work pathina rendu perume work pannuvaanga, continuous ah work pannuvaanga. They always have a competition, yaar romba adhigama work pandranga endradhula. ஸோ அதனால் மை டேட் இஸ் ஒர்க்கிங் ஸோ மச், நான் இன்னும் அவங்களோட ஜாஸ்தியாக ஒர்க் பண்ணணும். அதனால் இவங்க இன்னும் ஒர்க் பண்ணுவாங்க, நைட் கூட ஒர்க் பண்ணுவாங்க, ஓவர் நைட். ஸோ அது மாதிரி ரெண்டு பேர்கிட்டையும் அந்த குவாலிட்டிஸ் ஐ சி. தியாகராஜன் சார்ட்ட இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த ப்ளஸ் பாயிண்ட்ஸஸ், இதர விஷயம் நான் வந்து அவரை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள்லாம் என்னென்ன இருக்குது அவர்கிட்ட? எவ்வளோ லேட்டாக தூங்கினாலும், ஈவன் இஃப் ஹி ஸ்லீப்ஸ் அட் 2 o'clock, காலையில் ஒரு 4:30 5 o'clock எழுந்திரிச்சிடுவாங்க. எவ்வளோ லேட்டாக படுத்தாலும் ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சிடுவாங்க. அவங்க தான் எழுந்திரிச்சு ஹில் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஏர்லி இன் த மார்னிங். ஸோ தட்ஸ் அ பெஸ்ட் பார்ட் அபவுட் ஹிம். அப்புறம் ஹி லவ்ஸ் த சில்ட்ரன் அ லாட். எவ்வளோ வேலை இருந்தாலும் குழந்தைங்க கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. ஸோ தட்ஸ் தி திங். இப்போ தாத்தா கிட்ட எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? He buys everything for me. Nothing much in particular, but he gives me everything, so it's fine. I teach him how to use the tablet and how to do a few things in it, and he's learning. தாத்தாவுக்கு உங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் இது, நீங்கள் அடிக்கடி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி விஷயம் ஏதாவது இருக்கா? Probably singing. He asked me to sing a lot in pujas and functions, so probably that. தாத்தா ரொம்ப பிடிச்ச பாட்டு, அடிக்கடி பாடுற பாட்டு எது ரொம்ப பிடிக்கும் அவருக்கு? அது ஒரு ரெண்டு லைன் பாடுங்க. சிவம் சிவகரம் சாந்தம் சிவாத்மானம் சிவோத்தமம் சிவமார்க பிரணேதாரம் பிரணதோஸ்மி சதா சிவம். குட். நீங்கள் தாத்தாவை பற்றி என்ன சொல்லுவீங்க? He's nice. Very nice. What is Aya? Let me interview her. What is Aya like about you? Doesn't like anything about you? He does. Then likes you riding the bike, no? Yeah. What is it? Tamil la solla. Pudichirukla unak bike otrade. Seri. Nee fast ah otuvala. So Aya na solvanga adike. Ama. How does he call you? Sona baby. No, now he calls you captain. Why did he name you captain? Edhukku ungala ni captain podanga? Because I'm the captain. Okay. Of the team. So that is for coronavirus captain. Why? The team of elders and youngsters below 10 and above 60. There is Ayya, you, Apata. So you are one team. And you Akka and Amma one team. Yes. So this is the team. The younger and older team have to be careful about coronavirus. Correct. That's why he made the team, and he put you as team captain to call you for all the and food, dinner, breakfast, lunch. You are the one who takes responsibility to call him, call everybody, yeah. Invite everybody, set everything up. Correct? Yeah. So you tell them that. You tell them in English only. You don't have to talk in Tamil. You can tell them in English. Okay. Tell. Now. I help Ayya, and I like about him is he's kind to me. சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சியாக தடம் பதித்தவர்கள் நிகழ்ச்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்முடைய சேலத்தின் சோனா குழுமங்களின் நிறுவனர் திரு வள்ளியப்பன் சாரை தான் பேட்டி எடுத்துட்டு இருக்கோம். ஸோ அவர் வார்த்தைக்கு வார்த்தை கலைத்தந்தை கருமுத்து தியாகராஜர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதா சொல்றோம். ஸோ இதற்கெல்லாமே மூல காரணம் முதல் வித்து அப்படின்னு சொல்லும்போது நீங்க அடிக்கடி சொல்லிட்டு இருந்தீங்க. அவரை பத்தி நினைவு கூர்ந்து சொல்லும் பொழுது எது அவருடைய விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பாதிப்பை கொடுத்தது? எதை நீங்க ஃபாலோ பண்றீங்க, எதை தான் ஃபாலோ பண்ண முடியாம இருக்கீங்க அப்படிங்கிறத சொல்ல முடியுமா சார்? 63 வருஷத்துக்கு முந்தி 1958 அவர் ஒரு தீர்க்க தரிசனத்தோடு இந்த கல்லூரி ராஜாஜி அவர்கள் இல்லத்தில் ஆரம்பித்தாங்க. அவருக்கு பல மதிப்புகள் உண்டு. உலகத்திலேயே அதிகமான ஸ்பெண்டிலேஜ் வச்சு மில்லு நடத்தினவருங்கிறது 5 லட்சம் ஸ்பெண்டில்ஸ் வச்சு நடத்துங்கிறது ஆலய அரசர் அப்படிங்கிற ஒரு பட்டப்பெயர் உண்டு. ஒரு 20க்கு மேலான பள்ளிக்கூடங்கள் அந்த காலத்தில் காலேஜஸ், இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜெலாம் ஆரம்பித்து அதுக்கு அந்த காலத்திலேயே கிராமத்தில் 1958 நேருவை கூப்பிட்டு ஒரு ஸ்கூலை ஓப்பன் பண்ணார். அதனால் அவரோட லெவலுக்கெல்லாம் நம்மளால் போக முடியுமாங்கிறது பெரிய சந்தேகம்தான். ஆனால் அவரோட ஆசையோடு நம்ம எவ்வளோ வேணாலும் பண்ணலாம். அந்த தைரியத்தில் தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு வர்றோம். அன்றைக்கி 120 ஸ்டூடெண்ட்ஸில் ஆரம்பித்த இந்த குழுமம் இன்றைக்கி ஒரு கிட்டத்தட்ட 10,000க்கு மேலே உள்ள மாணவர்கள் படிக்கிறாங்கன்னா அதெல்லாம் அவரோட ஆசீர்வாதங்களால் தான் நடந்துக்கிட்டு இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த கல்லூரிக்கு முக்கியமாக சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிற எனது கல்லூரி முதல்வர் டாக்டர் கார்த்தியன் அவர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் இந்த கல்லூரி மாணவர், டிப்ளமா படிச்சுட்டு டிகிரி முடித்து எம்ஏ முடித்து டாக்டரேட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 10 வருஷமாக திறம்பட நடத்திட்டு வர்றாரு. ஸோ இட்ஸ் ப்ரூஃப் தட் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டூயிங் வெல். ஸோ நிறைய பரிணாமங்கள் அப்படி சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி 63 வருடங்களுக்கு முன்னாடி உங்களுடைய தாத்தா அவர்கள் வந்து இந்த ஒரு தொலைநோக்கு பார்வையிட இந்த பொறியியல் கல்விக்காக ஒரு அடித்தளம் விட்டார் அப்படின்னாங்க. பட் இப்போ 2020 இந்த சமயத்தில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக தான் போகணும். பட் நீங்கள் பேக் டு அப்படிங்கிற மாதிரி ஆரம்ப கல்வியில் வந்திருக்கீங்களே, இதுக்கு என்ன காரணம்? இந்த மாதிரி ஒரு கல்வி ஆரம்பிக்கிறது எது உங்களுக்கு ஒரு உந்துதலாக இருந்தது? அந்த டேர்னிங் பாயிண்ட் என்ன அப்படிங்கிற சொல்ல முடியுமா சார்? 63 வருஷத்துக்கு முன்னாடி 120 ஸ்டூடெண்ட்ஸோட காலேஜ் பாலிடெக்னிக் ஆரம்பித்தோம். இன்றைக்கி அதே இது இன்ஜினியரிங் காலேஜை எல்லாம் சேர்த்தா அதில் மட்டும் 9000 பேர் கிட்டத்தட்ட கொண்டாந்துட்டோம். ஸோ நவ் அதில் வந்துட்டு எங்களுக்கு நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு CBSE ஸ்டூடெண்ட்ஸ் வேண்டியது இருக்குது. அதனால் நம்மளே தயார் பண்ணிட்டேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெர் இஸ் லாட் ஆஃப் டிமாண்ட். எல்லோரும் கேட்குறாங்க, எங்கள் காலேஜுக்கு வர்றவங்கெல்லாம் கேட்குறாங்க ஏன் ஸ்கூல் ஆரம்பிக்கலன்ட்டு. அண்ட் அனதர் திங், இந்த கேர்ள்ஸுக்கு ஒரு நல்ல ஸ்கூல் வேணும்னு ரொம்ப சேலத்தில் ரொம்ப டிமாண்ட் இருக்குது. Somehow they would like to have a CBSE school nearer to the city. And since we are already inside the city, we have started, though late. Our superstar சொல்கிற மாதிரி நாங்கள் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக பண்ணுவோம்னு சொல்கிற மாதிரி நாங்கள் இதுக்கு ஒரு டெக்னிக்கல் பேக்ரவுண்டோடு கொடுக்க போகிறோம். ஆல்ரெடி ஃபார் UKGக்கெல்லாம் நாங்கள் ஆன்லைனில் ஆரம்பிச்சிட்டோம். ஈவன் நேற்று கோகுலாஷ்டமி ஆன்லைனில் கொண்டாடணும். அதில் நிறைய பேரண்ட்ஸ் அதுக்கு வந்தாங்க. விநாயகர் சதுர்த்தி பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வி ஆர் ரெக்ரூட்டட் வெரி எஃபிஷியன்ட் ஸ்டாஃப். எங்கள் பிரின்ஸிபால் ரெக்ரூட் பண்ணியிருக்கோம். இவங்க தான் கவிதான்ட்டு, வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட். ஸோ அதனால் வாட் எவர் வி டூ, வி வில் டூ இட் இன் அ வெரி குட் மேனர். நம்பர் ஒன்னாக இருக்கணும்ட்டு அந்த மாதிரி தான் பண்ணிட்டு வரோம். ஓகே சார், இப்போ இந்த விஷயம் இப்போ அந்த கல்வியில் வந்து நீங்கள் ஏற்கனவே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது உங்களுக்கு, அதில் எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. பட் இது வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட்டு. இதில் வந்து அதுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸோட இது ரொம்ப 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 அதிகமாக கொடுக்கும். எப்படி நீங்கள் அதில் ஓவர் கம் பண்ண போகிறீங்க சார்? நாங்கள் டெக்னிக்கல் எஜுகேஷனில் தான் இருந்தோம். 3 வருஷத்துக்கு முந்தைய ஆர்ட்ஸ் காலேஜ் ஆரம்பித்தோம். ஆர்ட்ஸ் காலேஜ் ஆரம்பித்து தான் அது ரொம்ப நல்ல ஒரு டிமாண்ட் இருக்குது. இந்த வருஷமெல்லாம் டாப் ரேங்கிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க. அந்த ஒரு என்கரேஜ்மெண்ட் இருக்குது எங்களுக்கு. ஸோ ஆன் தட் பேசிஸ் வி ஹவ் ஸ்டார்டட் தி ஸ்கூல் ஆல்சோ. வி ஆர் ஷுர் தட் வி வில் டெலிவர் இன் கிராண்ட் மேனர். ஸோ இன்னொரு கேள்வி அப்படின்னா, அப்போ நீங்கள் பொறியியல் கல்லூரிக்கு பொறியியல் கல்விக்கு கொடுக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் அதை மட்டுமே பார்த்துட்டு இருக்கும்போது அதில் வந்து உங்களுக்கு ஃபோக்கஸ் அது ஃபுல்லாக இருக்கும். இப்போ அந்த ஃபோக்கஸ் வந்து நிறைய இடங்களில் மாறும்பொழுது, நீங்கள் ஆர்ட்ஸ் காலேஜ் சொல்கிறீங்க, ஸ்கூல் சொல்லும்போது எப்படி அது உங்களுடைய டைரக்ட் ஃபோக்கஸோ இல்லை உங்களோட டைரக்ட் இன்வால்மெண்ட்டோ இதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? இல்லை, நாங்கள் வந்துட்டு எல்லாம் தகுதியான பிரின்ஸிபால்ஸ் வச்சுருக்கோம், ஸ்டாஃப் வச்சுருக்கோம். நிறைய 150 PhDs இருக்காங்க. ஸோ அவங்களே பார்த்துக்கிறாங்க. ஸோ வி ஹவ் ஜஸ்ட் டு சி வெதர் தே ஆர் டூயிங் இட் ஆல் ரைட். அதனால் there is no necessary that we should be 24 hours there and then follow it up. So it's going on. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரே காலேஜில் 4 இன்ஜினியரிங் காலேஜ் வச்சுருக்காங்க ஒரே கேம்பஸில். அந்த மாதிரி நாங்கள் பண்ணலை. எங்கள் பாலிடெக்னிக் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, AICTE ஆல் இண்டியா கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் வருஷம் பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷனுக்கு ப்ரைஸ் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நாங்கள் ரெகுலராக வாங்கிகிட்டே இருந்தோம். ஸோ அவங்க ஒரு தடவை பார்த்துட்டு, ஸோ யூ ஹேவ் அச்சீவ்டு மேக்ஸிமம், ஸோ யூ பிகம் அ மென்டர் அண்ட் தென் அட்வைஸ் அதர் காலேஜஸ் டு கெட் தட் டைப் ஆஃப் ப்ரைஸஸ். அந்த மாதிரி வி காட் தி மென்டர் அவார்ட். திஸ் இஸ் த ஒன்லி பாலிடெக்னிக் இன் இண்டியா விச் ஒன் இஸ் ஹேவிங் தி மென்டர் அவார்ட். ஸோ அது ஒரு பெரிய கிரெடிட் ஃபார் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தென் ஸ்டாஃப். அதே மாதிரி இந்த ஸ்கூலை எடுத்துக்கிட்டிங்கனாலும் நாங்கள் நீங்கள் கேட்ட மாதிரி அதை ஒரு தனித்துவம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ நாங்கள் நிறைய கிட்டத்தட்ட 100 பேட்டன்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம். 10 பேட்டன்ட்ஸ் கிடச்சிருச்சு. அது இனோவேஷன். இந்த யங் மைண்ட்ஸுக்கே நாங்கள் க்ரியேட் பண்ணி வி வாண்டட் டு டெவலப் நர்ச்சரிங் யங் மைண்ட்ஸ் வித் இனோவேஷன். அதனால் சின்ன பிள்ளைகளே நிறைய இனோவேஷன் பண்ணலாம். எங்கள் பழைய காலேஜில் படித்த பையனை ஸ்கூல்லையே பேட்டன்ட் வாங்கியிருக்கான். ஸோ இன் டியூ கோர்ஸ் வி ஆர் ஷுர் தட் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் திஸ் ஸ்கூல் வில் ஆல்சோ ஸ்டார்ட் கெட்டிங் பேட்டன்ட். சிறப்பு நிகழ்ச்சியாக தடம் பதித்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு சோனா குழுமங்களுடைய நிறுவனர் திரு வள்ளியப்பன் சார் தான் பேசிட்டு இருக்கோம். ஒரு பெரிய கட்டிடத்துக்கு முன்னாடி நிற்கிறோம். பட் இது எங்க இருக்கு அப்படிங்கிற நிறைய பேருக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கும். அவன் சார்ட்டே கேட்டலாம், இந்த கட்டணம் எதற்காக, இந்த கட்டணத்தை பின்னாடி என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம், அவர்கிட்ட கேட்கலாம். இந்த கட்டடத்தை நாங்கள் யூனிவர்சிட்டி பில்டிங்னு கூப்பிடுறோம். வி வாண்ட் டு பிகம் யூனிவர்சிட்டி வெரி வெரி சூன். இந்த கட்டடம் சேலத்திலேயே உயரமான கட்டடம், கிட்டத்தட்ட 150 அடி உயரமுள்ள கட்டடம் இது. இதில் பல சிறப்புகள் உண்டு. ஒரு பெஸ்ட்டு லைப்ரரி இந்த இன்ஜினியரிங் காலேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த இடம் இன்ஜினியரிங் காலேஜுக்கு லைப்ரரிக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அண்டு இந்த இடத்துலலாம் ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்து படிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கட்டும் தான் இவ்வளோ பெரிய கிராண்ட் ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். அண்டு பெரிய ஆடிட்டோரியம் இங்கே வச்சுருக்கோம். அபவுட் 1500 பேர் உட்காந்து பார்க்குற மாதிரி ஆடிட்டோரியம். ஸோ இட்ஸ் ஐகானிக் பில்டிங்னு சொன்னால் அது மிகையாகாது. அண்டு திஸ் இஸ் வி கால் இட் அஸ் அ கிராண்ட் ஸ்டெப்ஸ். ஸோ கூடிய விரைவில், இந்த கொரோனானால கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, அதர்வைஸ் திஸ் பில்டிங் வில் பி ரெடி வித்தின் 2 months ஆர் ஸோ. நேச்சுரலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் அந்த ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஜஸ்ட் ஆப்போசிட் இஸ் த க்ரீன் பில்டிங்னு சொல்லுவோம். தட் இஸ் வி காட் அ க்ரீன் சர்டிஃபிகேட் ஆஃப் 5 star ஃப்ரம் த கவர்மெண்ட். அந்த நார்த் சைடில் இருக்கிறது தான் எங்கள் மெயின் பிளாக் ஆஃப் சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, விச் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் இன் 1999. So this is a very important place where we are sitting here. ஓகே சார், இப்போ கல்விக்காக நம்ம வந்து நிறைய விஷயங்களை பண்ணுறோம், புத்தகங்கள் வாங்குகிறோம், லைப்ரரி வைக்கிறோம், சேர்ந்துருக்கிறோம். பட் இவ்வளோ பெரிய பிரம்மாண்ட கட்டிடங்கள் வந்து இந்த கல்வி பணியில் எந்த அளவுக்கு சார் துணையாக இருக்கும்? அதாவது உங்களுக்கு இங்கே வந்தீங்கனாலே பையங்களுக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் அவனோட ஒரு ஒரு உள் மனதை நல்ல இடத்துல படிக்கிறோம் அப்படின்ட்டு. நான் நிறைய ஃபாரின்லாம் போய் யூனிவர்சிட்டிஸ்லாம் பார்க்குறோம். நான் ரஷ்யன் யூனிவர்சிட்டி கூட போய் பார்த்தேன். அங்கே வந்துட்டு அந்த கண்ட்ரிலேயே ஒரு ஐகானிக் பில்டிங்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய பில்டிங்கில் யூனிவர்சிட்டி நடத்துகிறாங்க. அதனால் இது அதோட எங்கள் ஆர்கிடெக்ட் வந்துட்டு ஒன் ஆஃப் தி வேர்ல்டு ஃபேமஸ் ஆர்கிடெக்ட் I.M. காதுரின்ட்டு ஃப்ரம் பாம்பே. ஸோ லாஸ்ட் 20 years எல்லா பில்டிங்கும் அவரே தான் பண்ணுறாரு. ஸோ வி ஆர் ஹாப்பி தட் ஆல் த நோ பில்டிங் இஸ் சிமிலர் டு அனதர் பில்டிங். ஆல் ஆர் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பில்டிங்ஸ் அண்ட் வி ஸ்பெண்ட் குவைட் அ லாட் ஆன் தி எலிவேஷன் ஆஃப் the buildings. So we are happy that the students also feel happy to be in the classrooms. And engaloda principal or Sendil Kumar irukkaru, he is well qualified in the civil engineering. So he is looking after the college. Neenga kekringilla ellathiyum eppadi paapinga appdinte. So we have efficient people in each colleges, so they look after, we advise them. So that's the reason. இப்போ யூனிவர்சிட்டி சொன்னீங்க, வெளியே வெகு விரைவில் ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லி சார், இப்போ ஒரு டீச்சர் மாதிரி இந்த யூனிவர்சிட்டிக்கு எது கோராக இருக்கும் சார்? எதை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ண போகிறீங்க? இந்த மற்ற யூனிவர்சிட்டி இல்லாத விஷயங்கள் என்ன பண்ணலான்னு இருக்கீங்க சார்? ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். ஆல்ரெடி வி ஹேவ் 30 ரிசர்ச் லேப்ஸ் அண்ட் வி ஈவன் சப்ளை மோட்டார்ஸ் டு தி சேட்டலைட். இப்போ ஒரு முக்கியமானது 3க்கு மேன் அனுப்ப போகிறாங்க, மனிதர் அனுப்ப போகிறாங்க. அந்த சேட்டலைட் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கணும். அதுக்கு லேண்டிங் மோட்டார் நாங்கள் செய்கிறோம். ஸோ அந்த மாதிரி வி டூ லாட் ஆஃப் ரிசர்ச். ஸோ வி வில் கிவ் லாட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் ரிசர்ச். ஆல்ரெடி ஆஸ் ஐ டோல்ட் யூ வி ஹவ் அப்ளைட் ஃபார் 100 patents அண்ட் ஈவன் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன்வால்வ் இன் த ரிசர்ச். இப்போ இத்தனை கல்லூரிகளில் பணிபுரிந்து வந்திருக்கீங்க, இதில் எல்லாம் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை இதில் நம்ம ஃபோக்கஸ்டாக நம்ம சோனா குழுமங்களுக்கு மட்டும் செய்யக்கூடிய விஷயங்கள் ஏதாவது இருக்கா சார்? இல்லை இனிமேல் தான் பண்ண போகிறீங்களா சார்? கண்டிப்பாக. ஆக்சுவலாக வணக்கம் எல்லாத்துக்கும். நான் வந்து கிட்டத்தட்ட 35 வருஷமாக இந்த இன்ஜினியரிங் காலேஜஸில் வேரியஸ் இன் இந்தியா இன் அப்ராட் எல்லா இடத்துலையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப நியாயமான கேள்வின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா 12 வருஷமாக நான் வந்து பிரின்ஸிபலாக இருந்திருக்கேன். ஒரு 3 கல்லூரியில் பிரின்ஸிபலாக இருந்திருக்கேன். இது 4வது கல்லூரி எனக்கு. இப்போ பிரின்ஸிபல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அவருடைய விஷன் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அவர் கீழே இருக்கக்கூடிய டீம் மெம்பர்ஸ் வந்து அவங்கள ஈடுபாட்டோட வேலை செய்ய வைக்க முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் தலைவருடைய விஷனை அப்படியே நான் உள்வாங்கி வச்சுருக்கேன். இந்த விஷன் வந்து எனக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு விஷன். எந்த ஒரு கல்லூரியும் அது வந்து ஒரு ஒரு மாடல் இன்ஸ்டிடியூஷனாக இருக்கணும். இந்த சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இந்த குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எடுத்து பார்த்தாவே இந்த என்விரான்மெண்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தாலுமே எல்லாருமே சொல்லுவாங்க திஸ் இஸ் தி ரியல் டைம் யூனிவர்சிட்டி. இனி யூனிவர்சிட்டியால் எங்களுடைய சேர்மனுடைய விஷன் யூனிவர்சிட்டி பண்ணணும். அந்த யூனிவர்சிட்டி பண்ணுறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை இப்போ நாங்கள் செஞ்சுட்ருக்கோம். 1 2வது வந்து எல்லா இன்ஸ்டிடியூஷன்லையும் பண்ணாதது இங்கே என்ன பண்ணலான்ட்டு இருக்குன்னு கேட்டிங்க. எல்லா இன்ஸ்டியூஷன்லேயும் நாங்கள் என்ன பண்ணணும்னு நினைப்போம்னா, ஜென்ரலாக வந்து ரிசர்ச் நல்லா டெவலப் பண்ணணும், ரிசர்ச் பண்ணி நிறைய ப்ராடக்ட்ஸ் உண்டு பண்ணி அதை வந்து சொசைட்டி கொண்டு போய் சேர்க்கணும். எல்லா கல்லூரியிலையும் வந்து ரிசர்ச்சுங்கிறது நடக்குது, ப்ராஜெக்ட்டுங்கிறது நடக்குது, அவங்களுடைய பிஜி லெவலில் யூஜி லெவலில் நிறைய பண்ணுறாங்க. பட் என்ன பண்ணினாலும் எண்ட் ஆஃப் த டே அந்த ரிசர்ச்சினுடைய என் ப்ராடக்ட்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது வரணும். இப்போ ஐயா சொல்லும்போது சொன்னார் 100 பேட்டன்ட் வாங்கியிருக்கோம் அப்படின்ட்டு. அந்த 100 பேட்டன்ட்டையும் ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ண வேண்டியது என்னுடைய வேலை. அந்த 100 பேட்டன்ட்டையும் ப்ராடக்டாக பண்ணி அது எப்போ சொசைட்டிக்கு மக்களுக்கு போய் சேருதோ அப்போ தான் வந்து நம்ம வந்து ஒரு ஒரு உண்மையான வேலை செஞ்சுருக்கோங்கிற ஒரு இது கிடைக்கும், என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிறது. ஸோ வி ஆர் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் ரிசர்ச், ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் அண்ட் மேக்கிங் தி ரியல் டைம் என்ஜினியர்ஸ் and soon we have to see this campus as a university. So that's the vision which I have taken for the growth of this. சோனா குழுமங்களுடைய நிறுவனர் திரு வள்ளியப்பன் சார் அவர்களை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் நிறைய விஷயங்கள். ஸோ அவருடைய மூத்த மகனார் நம்மளால் பார்த்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக இருக்கும். இந்த டெக்னாலஜி மூலமாக அவர் வெளியூரில் இருக்காரு. ஸோ அவரை தொடர்பு கொண்டு அவர் ஒரு சில வார்த்தைகள் சொல்ல முடியுமான்னு கேட்டோம். ஸோ வாங்க ஜூமில் வாங்க நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்கள் சார்பாக அவருடைய மூத்த மகனார் திரு சொக்கலிங்கம் சார் அவர்களை வரவேற்கிறோம். தேங்க்யூங்க. சேம் டு யூ. இப்போ உங்க தந்தையை பத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டே இருந்தோம். உங்ககிட்ட சில விஷயங்கள் கேட்கணும்னு ஆசை சார். அதாவது உங்க தந்தையில இருந்து நீங்க எதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி இருக்கீங்க, எதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு வந்து பார்த்தா டெக்னாலஜி வந்து இட் இஸ் கோயிங் ஃபாஸ்டர் தென் எவர் பிஃபோருங்க. தி சேஞ்ச் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜி இப்போ வந்து ரொம்ப ஸ்பீடா வந்துட்டு இருக்கு. ஸோ வி ஆர் ட்ரைங் டு கீப் அப் வித் தி வேர்ல்ட் அண்ட் ஸ்டே அஹெட் ஆஃப் தி வேர்ல்ட். ஏன்னா இன்னைக்கு நம்ம எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் நடத்துறது இஃப் யூ கீப் அப் வித் த டெக்னாலஜி பத்தாது. இன்னும் ஃபியூச்சர் டெக்னாலஜி என்ன பண்ணணும்னா எக்யூப் த ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கற்று தரணுமோ 4 வருஷத்துக்கு அப்புறம் மார்க்கெட்டுக்கு போக போறாங்க. 4 வருஷத்துக்கு அப்புறம் என்னென்ன டெக்னாலஜி வருமோ அந்த டெக்னாலஜிக்கு ரெடி பண்ணணும். ஸோ அதனால ஸோ இப்போ நீங்க டெக்னாலஜின்னு பார்த்தீங்கன்னா சோனா காலேஜ், நம்ம தியாகராஜா பாலிடெக்னிக், சோனா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் இருக்கிற டெக்னாலஜி மற்ற எந்த காலேஜ்லையும் ஜாஸ்தி இருக்காது. ஒவ்வொரு கிளாஸும் லெக்சர் கேப்சர் சிஸ்டம், அந்த ஆசிரியர் என்ன ரீச் பண்ணுறாரு, மாணவர்கள் என்ன பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து நீங்கள் கிளாஸில் அட்டென்ஷன் பண்ண மாணவர்கள் அவ்வளோ இருந்திருக்காது பெர்ஹாப்ஸ். பட் படிக்கலை, எக்ஸாமுக்கு படிக்கலை, ஐயோ அந்த கிளாஸில் என்ன நடந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு. ஸோ அதை நீங்கள் ரீவைண்ட் பண்ணி யூ கேன் சீ இட். அப்புறம் அதே மாதிரி லர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லி பிளாக் போர்டு லர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் போட்டிருக்கோம். ஸோ அது வந்து நம்ம சீஃப் மினிஸ்டர் அம்மா வந்து லேப்டாப்ஸ் வந்து ஃப்ரீயாக நம்ம காலேஜுக்கு பாலிடெக்னிக் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வி பாட் த லர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஹையர் மீ அப்படின்னு சொல்லி இப்போ மக்களுக்கெல்லாம் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள்லாம் படிச்சுட்டு வரவங்களுக்கு நிறைய பேர் வந்து வேலை வாய்ப்பு வேணும். பட் வேலை வாய்ப்புங்க அவ்வளோ ஜாஸ்தி இல்லை. இப்போ இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே அட்ரஸ்ன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போலேருந்து இப்போ ஒரு வேலை வேணும். ஸோ எவ்ரி 1.28 செகண்ட்ஸ் ஒரு வேலை வேணும். ஒரு மாதத்துக்கு 10 லட்சம் ஜாப்ஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் எங்கே இப்போ பெங்களூரு, சென்னை அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. பட் அதே மாதிரி சேலம் அந்த மாதிரி இந்த ரூரல் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு கஷ்டம். ஸோ அதனால தான் ஹையர் மீ அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் மாணவர்கள்லாம் வந்து மொபைல் ஃபோனை வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஒரு அசஸ்மெண்ட் பண்ணி 20 செகண்ட் அசஸ்மெண்ட்டு, வீடியோ அசஸ்மெண்ட்டு, அதில் அது மூலமாக கிட்டத்தட்ட இப்போ ஒரு 2 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு ஹையர் மீ மூலமாக. ஸோ அதை கொஞ்சம் தோஸ் ஆர் த நியூ திங்ஸ் வி ஆர் டூயிங். சார் இப்போ நீங்கள் பேசுறது பார்க்கும்போது கல்வி அப்படிங்கிறது ஒரு படி, அது அடுத்தபடியாக நான் வந்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தரேன் அப்படின்னு சொல்ற மாதிரி எனக்கு தோன்றுறது சார். ஸோ அந்த வேலை வாய்ப்புகளுக்கு நீங்கள் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்துருக்கீங்க சார் நம்ம சேலத்தை பொறுத்த வரைக்கும்? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஐடி கம்பெனி வந்து சேலத்தில் நிறைய வரவே இல்லை. ஸோ இப்போ ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஐடி சென்டர்ஸ் வந்து நம்ம எஸ்இஸ் அட் சேலம் சாஃப்ட்வேர் டெக்னாலஜி பார்க்கில் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் ஜோனில் எல்கார்ட் போட்டிருக்கோம். ஸோ எல்கார்ட் பில்டிங்லையும் சரி, அதுக்கு பின்னாடியும் சரி, ஸோ மோஸ்ட் மாடர்ன் ஐடி இண்டஸ்ட்ரி சேலத்துக்கே கொண்டு வந்திருக்கோம். ஸோ அது இன்னைக்கு இல்லை, ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடியே கொண்டு வந்துட்டோம் சேலத்துக்கு. ஸோ அது இன்னைக்கு மெச்சூர் ஆகிட்டு இன்னைக்கு வந்து நிறைய ஐடி இண்டஸ்ட்ரிக்கு முந்தி சேலம் ஆளுங்க வெளியில போயிட்டு இருந்தாங்க. இப்போ நிறைய பேர் ஒரு 500 பேர் வெளியூர்லேருந்து சேலத்தில் வந்து வேலை செய்கிறாங்க. ஸோ அதனால சேலம் இஸ் பிகமிங் அன் ஐடி சென்டர் தேங்க்ஸ் டு வி டெக்னாலஜிஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அது ஐடி சேலத்துக்கு பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நிறைய இப்ப டெக்னாலஜின்னு சொன்னீங்கன்னா இப்ப சேலத்துல இருந்து நீங்க சேலம் மேட் இன் சேலம் எங்க பாக்குறோம்னா ஆகாயத்துல மேல பாத்தீங்கன்னா எத்தனையோ சேட்டலைட் எங்க மோட்டர் ஓடிட்டு இருக்கு. அதெல்லாம் மேட் இன் சேலம், மேட் இன் சோனா. ஸோ சேலத்துல இருந்து தயாரிச்சு ஐஎஸ்ஆர்ஓக்கு போய் சேட்டலைட் ஆகட்டும் ராக்கெட் ஆகட்டும் அதெல்லாம் காம்போனன்ட் சேலத்துல இருந்து இங்க டெக்னாலஜிஸ் இஸ் அவுட் இன் ஸ்பேஸ். அது மட்டும் இல்ல இப்ப நீங்க கடல் அடியில தி டீப்பஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த சி 5 கிலோமீட்டர் தண்ணிக்கு அடியில இருக்கு, அது சமுதிராயன் ப்ராஜெக்ட். ஸோ இந்தியா இஸ் எய்மிங் ஃபார் தேட். அதுக்கு நாங்க வந்து பவர் சப்ளை எல்லாம் நாங்க அனுப்பிச்சிருக்கோம், அந்த மோட்டரும் அது பண்றப்ப அதுவும் போயிருக்கீங்க. இன்னைக்கு மல்லிப்பன் சாமி பேசியிருக்கோம். இப்ப நீங்க இந்த நிகழ்ச்சி மூலமா நேயர்கள் சார்பா மல்லிப்பன் சாமிக்கு சொல்லணும் அப்படின்னா, இல்ல பாராட்டணும் அப்படின்னா, அல்லது நன்றி சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க சார்? We understand work is worship. ஆனா இந்த கோவிட் நேரத்துலயும் வீட்டுல உட்கார்ந்து இருக்க மாட்டாங்க. ஸோ கோவிட் கிரைசிஸ் எல்லாம் வீட்டுல தான் உட்காரணும், பட் இவங்க வந்து வேலை செய்யணும், we should serve society அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ as a son who cares about his father and telling that he should take more precaution, அவங்களுக்கு மட்டும் இல்ல உங்க viewers எல்லாருமே கொஞ்சம் வீட்ல இருந்து safety தான் இன்னைக்கு precaution. So if you are not coming and teaching safety, then we shouldn't be teaching any other, because the first principle today is of safety. So அததான் முதல்ல பார்க்கணும் sir. Next in future la vision enna sir Sona வந்து இப்ப வந்து we have been doing 60 years we have been in education here. So and I think the future is more bright because the better institutions will get more freedom in the new economic national education policy வந்திருக்கு. So on the new policy la nalla pandra colleges institutions வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா போறதுக்கு சான்ஸ் வாய்ப்பு உண்டு. So அதனால we are expecting a better brighter future. And because the new world is one blended learning சொல்லுவாங்க. So that is முந்தி வந்து எல்லாம் காலேஜுக்கு தான் வரணும், இப்ப காலேஜுக்கு பாதி வந்து blended learning, online learning பாதி இருக்கும். So அதுல வந்து Sona is a leader. So அதனால we expect that to come in lot of focus on research. So அதான் நீங்க பாத்தீங்கன்னா அப்துல் கலாம் வந்து 40 நிமிஷம் டைம் கொடுத்துட்டு 4 மணி நேரம் இருந்தாரு கேம்பஸ்ல. ஏன்னா அது வந்து ஆராய்ச்சி வந்து அவ்வளவு பண்றோம். ஸோ அதனால இன்னைக்கு வந்து மாணவர்கள்லாம் எங்களுக்கு சோனாக்கு வந்தாங்கன்னா எங்களுக்கு 36 R&D சென்டர் இருக்கு. அந்த 36 R&D சென்டர்லையும் பார்த்து எப்படி எந்த மாதிரி ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் போகிறோம். இன்னைக்கு உலகத்திலே இருக்கிற சின்ன வாட்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா டைட்டன் வாட்ச், அந்த வாட்சுக்கு டெக்னாலஜி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஓல்டு டெக்னாலஜியில் இப்போ இந்த JSNW ஸ்டீல் பிளான்ட் இருக்கு, அதெல்லாம் வேஸ்ட் எப்படி எடுத்து வேஸ்ட்லேருந்து எப்படி பணம் பண்ணலாம் அப்படின்னு அது பண்ணியிருக்கோம். ஸோ அதே இல்லை எடுத்தீங்கன்னா இந்த உமன் டெக்னாலஜி பார்க்குன்னு மாமாங்கத்தில் இருக்கு, உங்கள் வியூவர்ஸ் எல்லாம் வந்து பார்க்கலாம். ரூரல் உமனுக்கெல்லாம் எப்படி எந்தெந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் முடியும் என்னன்னு 5 விதமான வேலை வாய்ப்புகள் கற்றுத்தரும். சார் வாழ்த்துக்கள் சார், உங்கள் எண்ணங்கள் எங்களுடைய வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். நன்றிங்க, தேங்க்யூ. தடம் பதித்தவர்கள் சுதந்திர தினத்தன்னைக்கு எல்லோருக்கும் ஒரு மோட்டிவேஷனாக சில விஷயங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்டோம். அதுக்கு கரெக்டாக இருந்தது அப்படின்னா சோனா கல்வி நிறுவனங்கள், சோனா நிறுவனங்களின் நிறுவனர் திரு வள்ளியப்பன் சாரை சந்தித்து பேசுகிறது தான். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டோம், நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தார் சார். இப்போ மெயினாக என்னென்னா 60 ஆண்டுகால கல்வி பணியில் நிறைய மாணவர்கள் போயிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. இவங்க எல்லாமே நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் தான் முன்னேறி இருக்காங்களா, இல்லை ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்தால், அதாவது அன்றாடம் கூலி வேலை செய்யக்கூடிய பெற்றோர்கள் கொண்ட மாணவர்கள் வந்து படித்தா கூட முன்னேறி சாதனை படிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த 60 ஆண்டு காலத்தில் என்னென்ன பண்ணியிருக்கீங்க சார்? 1 லட்சம் மாணவர்கள் படித்து போயிருக்கின்றார்கள். அதில் சமீபத்தில் கூட IASல ஒரு பொண்ணு பாஸ் பண்ணியிருக்கா. டோட்டலி 3 IAS இங்கேருந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அது போக மற்ற கவர்மெண்ட் ஜாப்ஸில் நிறைய பேர் இருக்காங்க. அண்டு முக்கியமாக இந்த மெக்கானிக்கல்னால் கோர் இண்டஸ்ட்ரிக்கு தான் போவாங்க. இப்போ நாங்கள் ரொம்ப ட்ரெயின் பண்ணி லாஸ்ட் இயர் மட்டும் ஃப்ரம் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் இன்ஃபோசிஸ் விப்ரோ போன்றதுக்கு 100 பேரை ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி வி கிவ் கிராஸ் ட்ரைனிங் ஸோ நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பண்ணித்தர்றோம். அப்புறம் முக்கியமாக ஜப்பானீஸ் கற்றுக் கொடுக்குறோம். இப்போ ஆல்ரெடி ஒரு 10 பேர் ஜப்பானில் வேலை செய்கிறாங்க. கொரோனாவினால் சில பேர் போக முடியல. மோர் தென் 500 people ஆர் லேர்னிங் ஜப்பானீஸ் இன் அவர் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அந்த மாதிரி பல புது மாதிரியானதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். வருஷா வருஷம் வி சேஞ்ச் த கோர்ஸஸ் ஆல்சோ. பயோமெடிக்கல் ஆரம்பிச்சிருக்கிறோம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஆரம்பிக்கிறோம். அந்த மாதிரி ஃபார் தி ரெக்வயர்டு என்னமோ மாற்றிக்கிட்டே இருக்கோம். அப்புறம் நீங்கள் என்ன ஹெல்ப் பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க. இப்போது ரீசெண்டாக 10 நாளைக்கு முந்தைய நாங்கள் பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு லெட்டர் எழுதினோம். இந்த இந்தியாவிலேயே 40 கோடி மாணவர்கள் படிக்கின்றார்கள். 40 கோடி. அந்த அதில் 2 கோடி வாத்தியார்கள் மற்றவங்களும் இருக்காங்க. இந்த கவர்மெண்ட் கொடுத்த சலுகைகளில் எஜுகேஷனுக்கு ஒன்றுமே கொடுக்கல. ஸோ வி ஹவ் ரிக்வஸ்டட் சம்திங் ஷுட் பி கிவன் ஃபார் தி ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா அவங்களுக்கு இப்போ ஆன்லைன்லன்னா லேப்டாப் வாங்கணும், இல்லாட்டி டேப்லெட் வாங்க வேண்டியது இருக்குது, நல்ல ஃபோன் வாங்க வேண்டியது இருக்குது. அவங்களுக்கு அதோட ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கும் பணம் இல்லை. ஸோ பேங்க்கெல்லாம் வந்து முன் வந்து கொடுக்கணுன்ட்டு நாங்கள் பிரைம் மினிஸ்டருக்கு, ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் மோஸ்ட் ஆஃப் தி பேங்க்ஸ் reluctant to give loan to the students because they are not repaying. அதே நாங்கள் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அண்டு எங்கள் கல்லூரியிலேருந்து இப்போ வந்துட்டு நாங்கள் ஸ்காலர்ஷிப்புக்கு பதிலாக ரிட்டர்னபிள் லோன் விதவுட் இன்ட்ரெஸ்ட்னு கொடுக்குறோம். அது கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சத்துக்கு மேலே கொடுத்துட்டோம். ஏன்னா இந்த மாதிரி கொடுத்தா தான் ஒரு நிறைய கார்பஸ் நாங்கள் பில்டு பண்ண முடியும். அண்டு எங்கள் படித்து முடித்த மாணவர்களும் சில மாணவர்களை சொல்லி ஹெல்ப் பண்ணுறோம். So we take care of these students from poor family also, and lot of scholarships we are contacting people and then getting scholarship for the students. இந்த கல்வி குழுமங்களில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 லட்சம் மாணவர்கள் போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க சார். இது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு அச்சீவ்மெண்ட், அதை ரீச் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது எங்களுடைய இது சார். உங்களுடைய எண்ணம் வந்து நீங்கள் நினைத்ததை சாதித்து முடிச்சிட்டிங்களா சார்? இல்லை அந்த சாதனையை பாதி முடிச்சிருக்கீங்களா, கால்வாசி முடிச்சிட்டிங்களா, இல்லை முழுவதும் முடிச்சிட்டிங்களா, இல்லை இன்னும் எவ்வளோ தூரம் சாதிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க சார்? என்றைக்குமே இன்னும் மேலே மேலே தான் பறக்கணும்னு நினைக்கிறோம். we have never satisfied with what we have reached. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு காம்ப்ளசன்சி வந்துடும். ஸோ இப்போ பிளேன் மேலே போய்கிட்டே இருக்குது. அது போயிடுச்சுன்னா பிளேன் அமர்த்த முடியுமா? அமர்த்தினா என்னாகும்? அந்த மாதிரி we have to fly higher and higher to achieve many things. இப்போ உங்களுடைய கல்வி குழுமங்களில் இன்ஜினியரிங் காலேஜ், பொறியியல் கல்லூரி ஒரு இடத்த இருக்குது. அதே மாதிரி ஆர்ட்ஸ் காலேஜ் இப்போ ஆரம்பிச்சிருக்கீங்க. அதே மாதிரி பள்ளி, ஸ்கூலும் ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த 3ல் உங்களுடைய ஃபோக்கஸ், அதே மாதிரி உங்களுடைய ஈடுபாடு எதில் அதிகமாக இருக்கும் சார்? எதுக்கு முக்கியத்துவம் அதிகமாக தருவீங்க சார்? இன்றைக்கி இன்ஜினியரிங் காலேஜ்னு எடுத்துகிட்டு அதில் 5000 பேர் படிக்கிறாங்க. அதில் வி ஹேவ் லாட் ஆஃப் ரிசர்ச் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் பிஹெச்டி பண்ணுறாங்க. ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது 10லேருந்து 12 பிஹெச்டிஸ் எங்கள் காலேஜில் மட்டுமே பண்ணுறாங்க. அதனால் இன்ஜினியரிங் காலேஜுக்கு வி ஸ்பெண்ட் லிட்டில் மோர் டைம் தென் அதர்ஸ். அண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் இஸ் கம்மிங் அப். அதுக்கு ஒரு பெரிய கட்டடம் கட்டிக்கிட்டு இருக்கோம். அண்டு இதில் வந்துட்டு ஃபஸ்ட் இயர்லேருந்தே நாங்கள் வந்து அடிஷ்னல் சீட்ஸ் கேட்டு அதை நல்லா போட்டுட்ருக்கோம். அண்டு நவ் த இன்டேக் ஹஸ் கான் டு 800 ஆர் ஸோ. அண்டு வி ஆர் ட்ரையிங் டு இன்க்ரீஸ் பை அனதர் 300 சீட்ஸ் இந்த கம்மிங் இயர்ஸ். அதே மாதிரி பாலிடெக்னிக்கில் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஸோ எவ்ரி செக்டர் வி டோன்ட் நெக்லெக்ட். And then we see to that it grows well. இப்போ இந்த சுதந்திர தினத்தன்னைக்கு நம்ம நேயர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரைன்னு சொல்லலாம், அதே மாதிரி நெக்ஸ்ட் லெவலுக்கு போகக்கூடிய ஒரு வாழ்த்துக்கள் கூட சொல்லலாம். அந்த மாதிரி என்ன சொல்லணும்னு விருப்பப்படுறீங்க சார்? கண்டிப்பாக வரும் ஆண்டுகளில் இன்னும் நமக்கு we will see a brighter days. பல புதிய திட்டங்கள் எல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. அண்டு இது வந்து நான் பொலிட்டிக்கல்னு சொல்ல மாட்டேன். காமராஜருக்கு அப்புறம் அணைகள் கட்டினதோ இல்லை கால்வாய்கள் சீர்படுத்தினதோ பண்ணுறதோன்னா இன்றைக்கி நம்ம ஊரில் இருந்து இருக்கிற சிஎம் தான் பண்ணுறான்னு சொல்கிறதில் நம்மெல்லாம் பெருமைப்பட்டுக்கணும். ஸோ இந்த ஒரு நல்ல தருணத்தில் ஐ விஷ் ஆல் த பெஸ்ட் டு ஆல் த சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா. அண்ட் வி ஆர் ஷுர் தட் வி வில் see a brighter days. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. செலுத்துடைய ஐக்கான் சொல்லுவாங்க, செலுத்துடைய அடையாளம் சொல்லுவாங்க, அந்த வகையில் நிறைய இருக்கு. பட் அதில் முதன்மையாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா சோனா கல்வி குழுமங்கள். இன்னைக்கும் நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அது எப்படி வந்தது, எப்படி ஃபார்ம் பண்ணாங்க, என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க, இனி வரக்கூடிய காலங்களில் என்னென்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறத அழகாக தெல்ல தெளிவாக திரு வல்லியப்பன் சார் அவருடைய மகன்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதையே நம்ம கண்டிப்பாக கடைபிடிக்கணும். ஸோ இந்த சுதந்திரத்தில் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு தன்னம்பிக்கையான வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு வழிவகை செய்யும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறேன். மீண்டும் இதே மாதிரி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.